பிரீமியர் லீக் 2022 ஏழாவது மேட்ச் கொலம்போ ஸ்டார்ஸ் காலே கிளாடியேட்டர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். December 11 3 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். காலே கிளாடியேட்டர்ஸ் முதல் வெற்றியை தேடுறாங்க. குசல் மெண்டிஸ் தலைமையில் அந்த டீம் போகுது. ஓப்பன் பண்ணுறா வித்து தனுக்கர் டபரே. குசல் மெண்டிஸோட ஃபார்ம் இன்னும் டவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்தவரை தனுக்கர் டபரே நல்ல பேட்ஸ்மனாகவும் நல்ல ஆல்ரவுண்டராகவும் பேசப்படுறாரு. சங்கக்கராவுக்கு ஈக்குவலான ஸ்டைல் வச்சுருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படும் போது அவர் எந்த அளவுக்கு குவாலிட்டி பேட்ஸ்மேன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டில் முதல் மேட்ச் ஃபெயிலியர் ஆனார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். அசாம் கான் டீசெண்டான பேட்டிங், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன், நல்ல விக்கெட் கீப்பரா அப்படின்னு கேட்டால் ரீசன்ட் டேஸில் பார்க்குறோம் நிறைய க்ளவர்கள் மிஸ்டேக்ஸாம் பண்ணுறது இருந்துக்கிட்டு இருக்கு. நவனேடு ஃபெர்னாண்டோ ரைட் ஹேண்ட் பேட்டிங் ஆஃப் பிரேக் போலிங், பட் பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ணணும். சுபசிங்காகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆல்ரவுண்டர், ஸ்டில் பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இந்த யூனிட் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்போனால் தனுக்க தபரே ஒரு ஆஃப் பிரேக் போலர், டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட அவருக்கான போலிங் கிடைக்காது அப்படின்னே சொல்லிடலாம். நல்ல குவாலிட்டி ஃபைவ் போலர்ஸ் வச்சுருக்காங்க. சப்போர்ட்டிங்க்கு இஃப்டிகர் அகமது இருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க போலிங் பேஸில் மற்ற போலர்ஸுக்கு போக மாட்டாங்க. இந்த ஃபைவ் போலர்ஸ் வித் இஃப்டிக்கர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் யோசிப்பாங்கன்னு தோணுது. இமாட் வசீமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங்கு, இந்த மேட்ச்சில் நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அவர் வீசுவாராங்கிறது கேள்வியாக இருக்குது. ஸ்டில் ஆம் பால்ஸ் இருக்குது, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால. புலின தரங்கா, வாஹா பிரியாஸ், நுவான் பிரதீப், நுவான் துசாரா அப்படிங்கிற மாதிரி இந்த பவுலிங் யூனிட் இருக்குது. சூப்பரான பவுலிங் யூனிட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பேட்ஸ்மென்ஸ் நல்லா சைன் பண்ணால் அந்த டீம் முதல் வெற்றியை பெறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிடலாம். கொலம்போ ஸ்டார்ஸு போன மேட்ச் வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. மேத்யூ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓப்பனிங், பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. பட்டு அவரோட அந்த கன்சிஸ்டன்ட் இங்கே இருக்கா இந்த சீசனில் கொண்டு வர முடியல. போன சீசனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான சீசனாக இருந்தது. அதுக்கு முதல் சீசன் ரொம்ப சுமாரான சீசனாக இருந்தது. ஸோ எனிவே இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். டிக்வெல்லா டீசன்ட் ஸ்டார்ட்டு, போன மேட்ச் கலக்கலான பேட்டிங் இருந்தது. ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் அப்படின்னா கூட நெரோசன் டிக்வெல்லா ஒரு இடத்துல பார்க்கலாம் இன்னண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி கண்டிஷனை பக்காவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த விக்கெட் கீப்பர். இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் க்ளவ்வருக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாதனால டிக்வெல்லாவை கன்சிடர் பண்ணியே ஆகணும். பரண விதனா டீசெண்டான பேட்டிங், லெஃப்ட் ஆர்ம் மீடியமும் வீசக்கூடிய ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், பட் பவுல் பண்ணுவாராங்கிறது டெஃபினட்டாக கேள்வி. ஏன்னா இந்த யூனிட்டு நிறைய பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்க ஒரு யூனிட்டு. அசலங்கா கூட போன மேட்ச்சில் பவுல் பண்ண வந்தார் அப்படிங்கிறது இருக்குது. ரவி பப்பாரா, கரீம் ஜானட்டு, ட்ரேக்ஸு, நவீன் உஹாக்கு, ஜெஃப்ரி வாண்டசாய், சுரங்க லக்மல் அப்படிங்கிற மாதிரி இந்த பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கான பவுலிங் கிடைக்காது. திருநா பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, தசலங்கா டீசன்ட் பேட்டர் தான், பட் கன்சிஸ்டன்ட் மேனரில் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கார் ரீசன்ட் டேஸில். தினேஷ் சண்டிமால் இந்த இடத்துல இந்த ஃபார்மெட்டில் இந்த கண்டிஷனுக்கு ரொம்பவே சூட்டான ஒரு பேட்ஸ்மேனாக பார்க்கலாம். அவர் இந்த எல்பிஎல் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே இல்லை. போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் இருந்தது. மிடில் ஆர்டர் வந்தால் கூட ட்ரீம் டீமுக்குள்ளே வரக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். ரவி போப்பாரா நிறைய ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு குறைவு, ஒன்று ரெண்டு ஓவர் ஹேண்டியாக வீசலாம். கரீம் ஜானட்டு, ட்ரேக்ஸு, நவீன் உஹாக்கு இவங்க எல்லாமே நல்ல போலிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஆல்ரவுண்டர்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். நவீனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டு, சூப்பராக வீச முடியும். வேரியேஷன் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கீயாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக பண்ணக்கூடிய நவீன் இருக்கார். ஜெஃப்ரி வாண்டசாய் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் குறைவாக கொடுத்தாங்க. ட்ராக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணுறதுனால இவருக்கான ஓவர்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு அதிகம். சுரங்க லக்மலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கிரவுண்டில் நிறையவே விளாண்டுருக்கார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னே சொல்லிடலாம். பல்லேக்கலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்லேக்கலையில் தான் அந்த மேட்ச் நடக்க போது. கிளவுட் கண்டிஷன், இங்கே அப்பப்போ சின்ன சவர் வரலாம், ஆனால் முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. டோட்டலாக 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டுக்கு 5 வெற்றியும், பேட்டிங் செகண்டுக்கு 3 வெற்றியும். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக இருக்குமா? இது ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படின்றனா அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ போன மேட்சை இதில் இன்க்ளூட் பண்ணலை, மைண்டில் வச்சுக்கோங்க. அவரேஜாக பேட் ஃபஸ்ட்டுக்கு 155 ஸ்கோராக இருக்குது. ஸோ ஒரு 150 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோராக இருக்கும். அந்த ஸ்கோர் அடித்தா நல்ல ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. சேசிங் ப்ரிஃபர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள க்ளவுட் கண்டிஷனை பேஸ் பண்ணி, மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் கண்டிஷன் அப்படின் தான் இங்கே சொல்லணும்.
மேட்சோட ஃப்ளோ, காலே கிளாடியேட்டர்ஸ் இனிஷியல் ஓவர், பிரதீப்போட அந்த ஸ்விங் அப்படிங்கிறதும், வாகாபிரியாஸோட ஸ்விங் அப்படிங்கிற அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இடத்துல இமேடர்ஸும் இனிஷியல் ஓவர் போடுவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற வகையில் டாப் ஆர்டர் நிறைய பேர் இருக்கனால இமேடர்ஸிம்மை ஸ்டார்ட் பண்ணால் கொடுப்பாங்களாங்கிறது கேள்வியாக இருக்குது. பாப்புலேயில் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. மிடில் ஓவர்ஸில் சாண்டிமல், ரவி பப்பரா, கரீம் ஜாரத் மாதிரி ஆட்களுக்கு எகென்ஸ்டாக இமேடர்ஸிம்மை பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல இமேடர்ஸிம் நிறைய ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி கூட வருது. ஏன்னா டாப்பில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் ஒரு இடத்துல பயப்பட வேண்டிய விஷயம், இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறாங்களோ இல்லை டாப் ஆர்டர்ஸ் விளையாண்டுட்டாங்களோ, ஆஃப்டர் 15 இவங்கெல்லாம் விளையாடும் போது இமேடர்ஸிம் பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது குயிக்காக அடிக்கணும், ரொட்டேட் பண்ணணுங்கிற அந்த இடத்துல இமேடர்ஸிம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் என்னோடய டீமில் இமேடர்ஸிமை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா இவர் மேலே ஹோப் வச்சுருப்பாங்க, நிறைய ஓவர்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ எந்த இடத்துல ஓவர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது குசல் மெண்டிஸ் யோசித்து பார்த்தா டெஃபினட்டாக சண்டிமல், ரவி பப்பரா, கரீம் ஜானட் மாதிரி ஆட்களுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தி தான் பார்ப்பார். இவங்க வர்றது ஒரு 12 ஓவர்ஸுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அப்போ நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இமேடர்ஸிம்க்கு இருக்குது. அதையுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் நவீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, நிறைய நேரங்களில் மேத்யூஸ் முதல் ஓவர் வீச பார்க்குறாரு. ஸோ அவரோட அந்த ஸ்விங் வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது நியூ பாலில் கொடுக்க முடியுது அப்படின்றதுனால அந்த வகையில் பயன்படுத்த பார்க்குறாரு. ஒன்று ரெண்டு ஓவர், ஒரு ஓவர் நல்லா போட்டுட்டா ரெண்டாவது ஓவர் கண்டினியூ பண்ண வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்ல பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால பாசிபிளாக அது ஆஃப் ஆகிட்டு நவீன் வித்து சுரங்க லக்மல் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மிடில் ஓவர்ஸ்லாம் ஜெஃப்ரி வான்சை, டாமினிக் ட்ரேக்ஸு, ரவி பப்பாரா ஒன்று ரெண்டு ஓவர் உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. சரி தசலங்காவுக்கான ஓவர் கிடைக்காது அப்படின்னு நம்பலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு இடத்துல டாமினிக் ட்ரேக்ஸ் நல்லா விளாண்ட ஃபீல் இருக்கிறதுனால இவர் இந்த பிளேஸில் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை குயிக் ஹிட்டிங்காக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படிங்கன்னு தோணுது. குறிப்பாக லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் வரும்போது ஸோ ஏன் டாமினிக் ட்ரேக்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் மேலே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்களே, ஏன்னா இமேடோசியமாக அங்கே ஆக்டிவேட் பண்ணவே விடக்கூடாதுங்கிறதுக்காக டாமினிக் ட்ரேக்ஸை மேலே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே காலே கிளாடியேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ஹிட்டிங் அப்படிங்கிற முறையில் பெருசாக யோசிக்க முடியாது. இந்த ஆர்டரில் போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்டெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா இஃப்டிக்கரை கொஞ்சம் முன்னாடி அனுப்புறதுக்கான வாய்ப்பு பாசிபிளாக அசாம்கானுக்கு அடுத்து அப்படின்னு யோசிக்கலாம். வாஹா பிரியாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. புள்ளினத்தனவுக்கு முன்னாடி தான் போன மேட்ச் இறங்கினார், அதை அப்படியே யோசிக்கலாம். ஏன்னா புள்ளின தரங்கா பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர், டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தால் கூட வாஹா பிரியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்றதுனால முன்னாடி அனுப்புவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 4-ஓவர் பவுலராக வாஹா பிரியாஸ், நுவான் பிரதீப், துசாரா அப்படின்னு யோசிக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், ஸ்டில் ஸ்பின்னர்ஸுக்கு பெட்டரான ஒரு பிச் அப்படின்னா கூட கன்சிடர் பண்ணணும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா அவங்க தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் வந்து இங்கே விக்கெட் எடுக்க முடியும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா பவுல் பண்ணலாம், ஆனால் எக்கனாமியாக வீசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர, அவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்கலாம் மைண்டில் வச்சுக்கூடாது. ஸ்பின் ஃபேவர் கிரவுண்டுனா உடனே ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், மொத்தமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளுக்கு திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். டாமினிக் ட்ரேக்ஸு, நவீன் உல்ஹாக், சுரங்க லக்மல் அவங்களோட முழு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரீம் ஜானட்டை கூட கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குது. அதனால் கரீம் ஜானட் அண்ட் நவீன் ரெண்டு ஆப்கான் பிளேயர் தான் டெத் ஓவரில் வீசுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். வஹாபிரியாஸ், துசாரா, துசாராவோட அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் அண்டு ரியாஸோட எக்ஸ்பீரியன்ஸு டெத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சில நேரத்தில் நுவான் பிரதீப்பை வச்சு வஹாபிரியாஸோட போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தனுக்க டபரேவை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவரோட ஸ்டைல் சங்கக்காரர்களாக பேசியிருக்காங்கும்போது குவாலிட்டி வச்சுருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜிஎல் பிக்கில் கன்சிடர் பண்ணிங்க. புலின தரங்காவை ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு, இமாடவாசியம் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிற இடத்துல பயன்படுத்தாமல் புள்ளின தரங்காவை அதிகமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. சடனாக நிறைய விக்கெட்ஸ்குள்ளே வந்துடுவார், அதனால் கன்சிடர் பண்ணலாம். நவீனு ஜெஃப்ரி வான்டர்சாயை கன்சிடர் பண்ணும். ஜெஃப்ரி வான்டர்சாயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிக் பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு ஸ்பின் ஃபேவர் கிரவுண்டு, ஒரு லோன் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வான்டர்சாயை யோசிக்கலாம். போன மேட்ச்சு முழு ஒரு கோட்டாக கொடுக்கலை, கண்டிப்பாக ஆஞ்சலி மேத்யூஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அப்படிங்கிற முறையில் நிறைய மாரலை டீமுக்கு கொடுக்க பார்ப்பார். அதனால் கரீம் ஜானட், டாமினிக் ரேஸு, நவீன் உல்ஹாக்கான், சுரங்க லக்மல் இவங்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ், அதனால் அவங்களோட முழு ஒரு கோட்டா கொடுத்துட்டு
ஜெஃப்ரி வாண்டர்சோயிடம் உள்ள ஒரு கோட்டா கொடுக்காமல் இருந்தார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த ட்ராக்கை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது ஜெஃப்ரி வாண்டர்சை ரொம்பவே பெஸ்ட்டாக இருப்பார். லோன் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரில எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இஃப்டிகர் இமாடர்ஸையும் கரீம் ஜானட் அதிகமாக கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. இஃப்டிகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சுமே பேட்டிங்கில் ஃபெயிலியர் தான். பவுலிங்கில் ஃபஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போட்டாலும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்படின்றது இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவரோட போலிங் ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால் இந்த கன்சிடரேஷனில் தவறு இல்லை. பட் இமாடர்ஸையும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது கேள்வி அப்படின்னா கூட. அண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக வீசும்போது சின்னதாக மைண்டில் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கணும். அண்ட் பேட்டிங்லேயும் முன்னாடி வரதில்ல, லேட்டாக தான் வராரு அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் ஒன் ஆஃப் த பிளேயராக எடுக்க பாருங்கள், கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. கரீம் ஜானட்டு ஒரு இடத்துல ஸ்லாகில் இருக்கிறதுனால கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்குள்ளே வர முடியும். கேப்டன் அளவுக்கு யோசிக்கணுமா அப்படின்னா யோசிக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா ஸ்லாகில் விக்கெட்ஸு டக்குன்னு ஒரு 3 விக்கெட்டு விழுந்து ஒரு பேட்டிங்கில் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா கூட நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். வாஹாபு ட்ரைக்ஸு அண்டு நவீன் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். பிச்சு கொஞ்சம் டவுன் பிச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஸ்லாகில் வீசக்கூடிய போலர்ஸுக்கு அதிகமான விக்கெட்ஸ் வரும். டாமினிக் ட்ரைக்ஸு பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்ல பேட்டிங் டிஸ்பிளே அண்டு ஃபீல்டிங்கில் கேட்சிங் பொசிஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. கேச்சஸை மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டார் டாமினிக் ட்ரைக்ஸ், அதனால் அவரை கன்சிடர் பண்ணலாம். வாஹாபை கேப்டனாகவும் டாமினிக் ட்ரைக்ஸை கேப்டனாகவும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் டிக்கில் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். குசல் மெண்டிஸ் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா கூட க்ளோவருக்கு அசாம் கான் கொடுத்துருக்கனால டிக்வல நல்ல சாய்ஸ், அவர் க்ளோவர் பண்ணுறார் அப்படின்றதுனால. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரித்தசலங்கா டீசன்ட் சாய்ஸு. இங்கே அகமது மேத்யூஸை கன்சிடர் பண்ணலாம். நவீனடு ஃபெர்னாண்டோ டீசன்ட் சாய்ஸு. ரவி பொப்பாரா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஸ்டெடி பண்ணி விளையாட முடியும். பட் டவுன் தாடனால யோசிக்க வைக்குது. ஸோ ஒன் செகண்ட் நம்ம சொன்ன டபராவை கன்சிடர் பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ல. இமாடாசிம் நிறைய பிக்கில் இருக்காரு, நிறைய பேர் கேப்டன் ஆப் பண்ணியிருக்க பிக்காகவும் இருக்குது. நான் இப்போதைக்கு மிஸ் பண்ணுறேன். கரீம் ஜானட்டு பென்னி ஹோவில் போன மேட்ச் மிஸ் பண்ணி தான் போனாங்க. பாசிபிளாக அது தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுறார் இந்த கிரவுண்டு ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சா பென்னி ஹோவல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிரசன்னா பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி ஆனார், எவ்வளோ அந்தளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கணும். பிரசன்னா இருந்தார்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. கீமா பாலுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், அது தொடர்ந்து வாய்ப்பு இல்லாமல் தான் போகும் அப்படின்னு தோணுது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரதீப் கண்டிப்பாக நல்ல பவுலராக இருக்கார், நல்ல சைன் இருக்குது, அவரோட ஹைட்டுக்கு விக்கெட் கிடைக்குது. வாஹா பிரியாஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி ப்ளஸ் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். நவீன் டீசன்ட் சாய்ஸு. லக்மலை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு ரொம்பவே சூட்டபுள் பிளேயர். டாமினிக் ட்ரேக்ஸ் ரொம்ப நல்ல சாய்ஸு. துசாரா சூப்பர் சாய்ஸு. ஜெஃப்ரி வாண்டர்சாயை கன்சிடர் பண்ணுங்கள், கிராண்ட் லீக்குக்கு டெஃபினட்டாக நல்ல சாய்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய போலர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மாறல் அப்படிங்கிற வகையில் ஜெஃப்ரி வாண்டர்சாய்க்கு 1-2 ஓவர் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் பவுல் பண்ணால் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரொம்பவே பெஸ்ட் பவுலராக ஜெஃப்ரி வாண்டர்சாயை பார்க்கணும், அதனால் கன்சிடர் பண்ணலாம். ரைட். கேப்டன் கரீம் ஜானட் எடுத்துக்கலாம். ஒரு டபுள் சாய்ஸ் பர்சனாக அவர் கொஞ்சம் பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்லாகில் வீசக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தினால கரீம் ஜானட்டை கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை ஓவர்ஸ் குறைஞ்சா இவரோட ஓவர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. பட் ஸ்டில் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது தான் தோன்ற ஒரு விஷயம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு டாப் ஆர்டரில் இருக்க பேட்ஸ்மேன் க்ளோவர்களையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் டிக்வல் அவள் யோசிக்கலாம். பட் கன்சிஸ்டன்ட் மேனரில் பேட்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவர் கொஞ்சம் எடுக்கணுமா கேப்டனா அப்படிங்கிற யோசனை வருது. ஸோ எனிவே இப்போதைக்கு கரீம் ஜானட் வித் டாமினிக் ட்ரேக்ஸ் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனுக்கு போகிறேன். டீம் பாருங்கள், சேவ் பண்ணிக்கிறேன். இது ஸ்போர்ட்ஸ் ஆப்பு ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸும் கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.